எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் எதற்காக, எப்பொழுது, யாரால் பாடப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றியும் அதன் மகிமை பற்றியும் தெரியாதவர்களே இருக்கவே முடியாது. திருமாலின் ஒரே ஒரு நாமத்தை சொல்லி அழைத்தாலே கோடான கோடி பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா விஷ்ணு சகஸ்ரநாமமோ திருமாலை ஆயிரம் திருநாமங்களை சொல்லி போற்றுவது. திருமால் வழிபாட்டில் மிக முக்கியமான மந்திரமாக இடம்பெறும் இந்த பெருமை மிகு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யார் உருவாக்கினார் என்பதை நாம இந்த பதிவில் பார்க்கலாம். திருமாலை போற்றி துதிக்க மிக உயர்ந்த ஸ்லோகம்னா அது விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். இது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரக்கூடியது. எவர் ஒருவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் பாராயணம் செய்து வருகின்றாரோ அவர் சகல விதமான பாவங்களில் இருந்தும் விடுபட்டு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார் என்று புராணங்களே சொல்லுது. விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது ஆயிரம் பெயர்களை சொல்லி மகாவிஷ்ணுவை போற்றி துதிக்கும் ஸ்லோகம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லா விதமான துக்கங்களில் இருந்து விடுபட செய்யக்கூடியது. ஆனா இது எப்பொழுது, யாருக்காக, எதற்காக பாடப்பட்டது என்ற விஷயம் பலரும் அறியாமலும் இருக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் கங்கை மைந்தனான பீஷ்மர் தனது அந்திம காலத்தில் உரைத்தது. மகாபாரதத்தில் பாரத போர் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அர்ஜுனன் தொடுத்த அம்பால் அம்பு படுக்கையில் இருந்தாரு பீஷ்மர். அம்பு படுக்கையில் இருந்தபடியே தர்மருக்கு போதித்ததுதான் விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்கள். இந்த ஆயிரம் பெயர்களும் ஒரே அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டும் இருக்கும். மகாபாரதத்தின் அனுசாசன பருவத்தில் 149வது அத்தியாயமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் அமைஞ்சிருக்கு. மகாபாரதத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம பகுதி மட்டும் வடமொழியில் அமைந்த யாப்பு வகையில் அமைக்கப்பட்டும் இருக்கும். மொத்தம் 107 ஸ்லோகங்களை கொண்டது. அதற்கு முன்பும் பின்பும் காப்பு கடை ஸ்லோகங்களாக 60க்கும் அதிகமான ஸ்லோகங்களையும் கொண்டது சம்பூர்ண ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். தனது உயிர் பிரியும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த பீஷ்மர் தர்மனின் சந்தேகங்களை நீக்கும் வகையில் அரச தர்மம், தான தர்மம், வீடு பேறு தர்மம், நெருக்கடி நிலை தர்மம், ஆண் பெண் தர்மம் என்று பல தர்மங்களை உபதேசம் செய்தார். அதை பின்பற்றுமாறு அன்பாக கட்டளையும் பிறப்பித்தாரு பீஷ்மர். இதை அனுசாசனம்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பாக கட்டளையிடுவது. பல வகையான அனுசாசனங்கள் அடங்கிய அனுசாசன பருவத்தின் முடிவில் சிறந்த அனுசாசனமாக சொல்லப்படுவதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். எது தெய்வம், அதன் நிலை என்ன, அதன் கல்யாண குணங்கள் எவை, அந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும், வீடு பேறு அடைய என்ன வழி உள்ளிட்ட தர்மன் கேட்ட பல கேள்விகளுக்கும் விடையாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடப்பட்டது. எவன் ஒருவன் இந்த சோஸ்திரத்தை தினமும் கேட்கின்றானோ அல்லது துதிக்கின்றானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் கொஞ்சமும் தீங்கு என்பதை அடையவே மாட்டான். அதோடு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்பவன் எல்லா விதமான துன்பங்களையும் கடந்து இறைவனின் பரமபதத்தை இனிதே அடைவான் என்பதே இந்த சோஸ்திரத்தின் பலன் என பல புனித நூல்களும் சொல்லுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.